கொரோனா பெருந்தொற்று தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் சென்னையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு கூடுதல் கவுண்டர்களுடன் மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல தடுப்பூசி கொள்முதலுக்கு உலகளாவிய ஒப்பந்தம் கோரப்பட இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொரோனா பெருந்தொற்று நெருக்கடி காலகட்டத்தில் தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு தெரிவித்தது. தடுப்பூசி கொள்முதலுக்கு தமிழக அரசு ஒப்பந்தம் கோரினாலும் மத்திய அரசின் ஒதுக்கீட்டை வேறு மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாது என்று மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.